ஆதார சுற்றி கான்ட்ரவர்சிஸ் அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்குன்ட்டு கண்டிப்பாக ஒரு ஆதார் நம்பர் இருக்கும் இல்லையா அந்த ஆதாரை நீங்க செப்டம்பர் பதினாலுக்குள்ள அப்டேட் பண்ணியே ஆகணும் இதை யார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாரை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க சப்போஸ் நீங்கள் ரெண்டாயிரத்தி இல்ல அதுக்கு முன்னாடி ஆதார் எடுத்து இது வரைக்கும் நீங்க அப்டேட்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் பண்ணி தாங்க ஆகணும் அதே மாதிரி செப்டம்பர் பதினாலு வரைக்கும் இந்த அப்டேட்டை ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க கவர்மெண்ட் அதுவும் ஒரு சில சர்வீசஸ் லைக் அட்ரஸ் அப்டேட் மட்டும் நீங்க ஃப்ரீயா ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அதை தவிர வேற எந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க நியர்பை ஆதார் சென்டர்ஸ்க்கு தான் போகணும் சப்போஸ் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் எடுக்கிறப்ப எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இதை நான் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க அப்டேட் அப்படின்றத விட டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்றத நீங்க பண்ணி தான் ஆகணும் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாரை மொத்தமாக ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக இந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஒருவேளை தான் கான்கிரீட் செவரு கட்டுறாங்க போல ஆதாரை சுற்றி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பேங்க்குக்கு எப்படி ஒரு சில குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா இகேவைசி பண்ணுறோமோ அதே மாதிரி ஆதார்க்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் எடுத்திருக்கீங்க அண்ட் நடுவில் ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க ஆர் பத்து வருஷத்துக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் ஆதார் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த அப்டேட் ஆப்பர்ச்சுனிட்டி டாக்குமெண்ட் அப்லோடை நீங்க இன்னைக்கு கண்டிப்பா பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல இதெல்லாம் நான் எப்பிடினா தெரிஞ்சுக்கிறது ஏன் ஆதார்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மை ஆதார் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு செக் ஆதார் வேலிட்டி அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க ஆதார் நம்பரும் கேப்ச்ச கொடுத்தீங்க குடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் வெரிஃபைடா இருந்தா காமிச்சிடும் சப்போஸ் வெரிஃபைடு இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஆக்ஷனும் கீழே கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத படிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுக்கோங்க இதை இப்படி மட்டும் தான் செக் பண்ணணும் இல்லைங்க சப்போஸ் நீங்க பத்து வருஷத்துக்கு நடுவில் என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா மை ஆதார் வெப்சைட்ல லாக்இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆதார் கேப்சா அண்ட் உங்க போனுக்கு வர்ற ஓடிபி இது மூணுத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா செக் ஆதார் ஹிஸ்டரி அப்படின்ற பட்டன் அதை கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஹிஸ்டரி மொத்தமே ஒரு லைக் நீங்க அப்ளை பண்ணதுல இருந்து என்னன்னைக்கு அப்டேட் பண்ணிருக்கீங்க என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதும் இதுல நீங்க அப்ளை பண்ணதோ அப்டேட் பண்ணதோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த அப்டேட் அகைன் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஓகே நான் அப்டேட் பண்ணணும் ஆர் நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் ஆர் நான் இன்னைக்கு பண்ணேன் அப்படின்னா அகைன் ஒரு டென் இயர்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அதே மையாதார் வெப்சைட்ல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது உள்ள போனீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பாத்துக்கலாம் ஆர் நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க கொடுத்த உடனே உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க சப்போஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போங்க அங்கே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க லைக் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இது ரெண்டுமே உங்களுடைய ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில்லு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் ஒன்று ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறதுக்காக ஓகே நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப செப்டம்பர் பதினாலு வரைக்கும் இந்த சர்வீஸ் ஃப்ரீ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபைனுன்னு நான் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த காஸ்டே அதான்னு வச்சுக்கோங்களேன் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போகிறப்ப உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் ஜென்ரர் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது இதை சேஞ்ச் பண்ணால் நியர்பை ஆதார் சென்டருக்கு தான் போகணும் இன்க்ளூடிங் ஃபோட்டோ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இது அண்டு ரெட்டினா ஸ்கேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆதார் சென்டர் போய் தான் அப்டேட் பண்ண முடியும் அட்ரஸை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அட்ரெஸ் அப்டேட் பண்ணுறப்ப நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸையும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணாலும் ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வரும் அதை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஆதார் வேலிட்டியை செக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்னு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க ஆர் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வேலிடிட்டி செக் பண்ணுறதுக்கோ இல்லை ஆதாரை அப்டேட் பண்ணுறதுக்கோ அண்டு செப்டம்பர் பதினாலுக்குள்ளே நான் அப்டேட் பண்ணலன்னா என்னுடைய ஆதார் எக்ஸ்பைர் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலை ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாங்க பாய்